டிசம்பர் 12 நாளே தலைவர் அவருடைய பிறந்த நாள். ஃபேன்ஸ் செலிபிரிட்டிஸ்னு விஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சோ அவர் ஏதாவது புதுப்படம் நடிச்சிட்டு இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கோ டீசரோ ஏதாவது ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி இப்போ நெல்சன் அவர்கள் ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு கிளிம்ஸ் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1:40 கிட்ட போயிட்டு இருக்க இந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பரா மாசா இருந்தாரா, என்ன மாதிரிலாம் நெல்சன் திலீப் குமார் பண்ணி வச்சிருக்காரு, கிளிம்ஸ் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குதா இல்ல பீஸ்ட் மிக்ஸ் பண்ணிருக்கா டாக்டர் மிஸ் பண்ணிருக்கா, என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த பிள்ளைங்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பேஸ்ட் கண்டென்ட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் எல்லாம் இதுல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணம் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். நெல்சன் திலீப் குமார் கோலமாவுக்கு வக்கீலா டாக்டர்னு டீசென்டான படங்களை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி விஜய் வச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சு விட்டு போனாப்ல. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதுல இருந்து இன்னும் தளபதி ஃபேன்ஸால மீளவே முடியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த டெக்கெட்ல நடந்த சிறப்பான சம்பவம்னா பீஸ்ட சொல்லலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல கலாய்ச்சி கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு புது அனுபவத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஜெயிலர் படம் எடுக்க போறன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் வைத்திரியும் புளிய கறக்க ஆரம்பிச்சது. எடுக்கிறாரு அது பீஸ்ட்ல தீவிரவாதிய கடத்துக்கு எடுத்து போற கத்தி மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கொஞ்சம் வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த கிளிம்ஸ் வீடியோ ஃபுல்லாவே ஒரு ஸ்லோ மோஷன்ல மாசா காட்டணும்ன்ற பேர்ல எடுத்து வச்சிருக்காரு. பட் ஆனா டிபிக்கல் தலைவர் படத்துல இருக்கிற ஒரு ஃபீல் இதுல வர மாட்டேங்குது. நெல்சன் திலீப் குமார் அவருடைய ஸ்டைல கொடுக்கணும்ன்றத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுதுன்றது எனக்கு சத்தியமா தெரியல. கால் மேல காலத்துக்கு போட்டு ஷூ லேஸ் கட்டுறதும் லேஸ் கட்டிட்டு கீழே குனிஞ்சு பார்க்கும் போது தலைவருடைய ஃபேஸ் ரிவீல் ஆகுது. இந்த ஒரு கிரேஸ் தான் இத்தனை வருஷமா போட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு லுக்ல இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓல்டு டெம்ப்ளேட்லேயே கொஞ்சம் பட்டிங்கிங் பார்த்து ப்ளூ கலர்ல டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கே நல்லா இருக்குது இந்த டைட்டில் கார்டு. அதுக்கப்புறமா கண்ணாடிக்கு ஒரு க்ளோஸ் அப், ப்ளூ கலர் ஷர்ட்டும் ஒரு காக்கி கலர் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு பெல்ட் போட்டுக்கிட்டு அப்படியே கையை மடிச்சு விடும் போது ஒரு மாசான ஒரு போஸ் காட்டுறாங்க. எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரியான ஒரு லுக் தான் தெரியுது இதை பார்க்கும் போது. அண்ட் பேக் ஷாட்ல பர்ஃபியூம் அடிக்கும் போது ஒரு ஷாட் ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. சைட்ல அவர் வாங்கின அவார்டுகள் கேடயங்கள் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சாதாரண ஒரு வீட்டுல இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப மாசா இல்லாம ரொம்ப எளிமையா கிளாஸா காட்ட போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது. அண்ட் ஆல்சோ விஷுவல்ஸ் விஜய் கார்த்திகண்ணன் தார்மாரா பண்ணிருக்காரு. இப்ப இருக்கிற சினிமோட்டோகிராஃபர்ஸ்ல விஜய் கார்த்திகண்ணன் கொஞ்சம் யூனிக்காவே இருக்காருதான் சொல்லணும். அவருடைய முன்னாடி படமான டாக்டராக இருக்கட்டும் இதே மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது விஷுவல்ஸ் பாக்குறதுக்கு. சோ அதே மாதிரி தான் இதுலயும் காட்ட ட்ரை பண்றாரு. அண்ட் கண்ணாடியை போட்டுட்டு மிரர்ல பார்த்துட்டு வெளியே வர ஒரு ஷாட் எல்லாம் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பாக்குறதுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்குதான் சொல்லுவேன். வீட்ல இருந்து காலங்காத்தால வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப ஸ்லோ மோஷன்ல எக்கச்சக்கமான ஷாட்ஸ் பில்டப் பண்றதுக்காகவே எடுத்து வச்சிருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. இன்னும் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்குது. பட் இது டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியாது. டீசென்டாவே இருக்குது. வெளியே வந்து ஷெட்ல ஒரு கத்திய கீழே இருந்து உருவுற மாதிரியான ஒரு ஷாட் செம்ம மாசா இருக்குது. இந்த கத்திய அப்படியே பாக்குறதுக்கு பீஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ண மாட்டாரான்ற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்குது. இந்த கத்தி தான் ஸ்டார்டிங்ல டைட்டில் ரிவீல் பண்ணும் போது வச்சிருந்தாங்க.
அதான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஜெயிலர் கத்தியை வச்சு வெட்டி கிழிச்சு தள்ள போறாருன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணுவாரான்னு தெரியல. கொஞ்சம் ரத்த கலரியா இருக்க போகுதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. என்ன மாதிரியான ஒரு ஜோன்ல எடுத்து போய் வச்சிருக்க போறாரு தலைவர்னு நெல்சன் திவ்குமார் தெரியலாம் சொல்லணும். ஆல்சோ இந்த ஒரு கட்டுக்கு அப்புறமா ஒரு க்ளோஸ் அப்ல தலைவர் ஃபேஸ் காட்டுறாங்க. அடடா வேற லெவல்ல இருக்குது. கண்டிப்பா ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கணும்ன்றதுக்காக எடுத்துட்டு வராப்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி, பட் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பார்க்க முடியுது மக்கள் கிட்ட இருந்து. கண்டிப்பா தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை ரசிப்பாங்க, மத்தவங்க எல்லாருமே இதுல குறை சொல்றதுக்குனே இருப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த க்ளோஸ் அப்ல திரும்பி பார்க்குற மொமெண்ட்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. வேணும்னே கிளிம்ஸ் வீடியோக்காக தலைவரே நீங்க இப்படி வாங்க, இதை இப்படி பண்ணுங்க, இங்க ஷூலேஸை கட்டுங்க, பெல்ட் போடுங்க, கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, பர்ஃபியூமை அடிங்க, அப்படியே கொஞ்சம் வீட்டுல இருந்து வெளியே நடந்து வாங்க, அந்த கத்தி இருக்குது பாருங்க அப்படியே பிடிச்சி இழுங்க, இங்க தான் கேமரா இருக்குது, ஸோ அப்படியே லைட்டா திரும்பி பாருங்கன்ற மாதிரி சொல்லி சொல்லி வாங்கி எடுத்து வச்ச ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏற்கனவே நெல்சன் திலீப்குமார் மேல தளபதி ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க. இன்னும் அதை விட்டு மீள முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் நெல்சன் திலீப்குமார் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான மொமெண்ட்ல இன்னும் பெட்டரா ஒரு கண்டென்ட் கொடுத்து அவங்களையுமே கொஞ்சம் அமைதிப்படுத்திருக்கலாம். ரொம்ப சுமாரான ஒரு கிளிப்ஸ கொடுத்து இன்னும் பேச பொருளாக்கி விட்டுட்டு இருக்காரு நெல்சன் திலீப்குமார். அட் த எண்ட் ஆஃப் த மொமெண்ட்ல ஜெயிலர் என்ற டைட்டில் ஃபாண்ட் வரும்போது கூட எனக்கு பீஸ்ட் தான் ஞாபகம் வந்துட்டு போகுது. பீஸ்ட்லயும் இந்த மாதிரி தான் ஒரு டைட்டில் ஃபாண்ட்ல சைலண்டா வந்துட்டு போகும். எனக்கு உள்ளுக்குள்ளார அடிவேலாம் கலக்குது. ஐயா நெல்சன் திலீப்குமார் ஐயா, இந்த படத்தையாவது கொஞ்சம் எந்த வித டிசப்பாயிண்டும் இல்லாம எடுத்து வைங்க ஐயா, உங்களை எஞ்சி கேட்டுக்கிறேன் மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் எங்கூர் நேட்டிவ் பிளேஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரி இருக்க போகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு அதிகமா இருக்குது. என்ன இவ்வளவு நேரம் நெல்சன் திலீப்குமார் தலைவர் என்ன மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பத்தான் பேசியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோல முக்கியமான பார்ட்டா இருக்கிற நம்ம செல்லக்கூட்டி அனிருத் என்ன மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருக்காருன்னா அப்படியே டாக்டர்ல இருந்து பட்டிட்டு இங்கிரிங் பார்த்து கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்படியே இந்த சவுண்ட் நல்ல காது கொடுத்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பீஸ்ட் படத்துல வர பீஸ்ட் மோட சாங்க கேட்கும் போது மேனர் லேனர் ஸ்ட்ராங்கர்னு அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அதுக்கு கீழே என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருமோ அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இதுல அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ டாக்டர் படத்துல வர ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், அதை இது கூட மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் குழச்சி அடிச்சு வச்சிருக்காருன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அனிருத் அவர்கள், கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்ல அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வந்த மியூசிக் வந்து கொஞ்சம் யூனிக்காவும் டிஃபரெண்டாகவும் இருந்துச்சு, பட் இந்த மாதிரி கிளிம்ஸ் வீடியோல இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்ன மாதிரியான ஒரு சம்பவங்கள் செய்ய போறாங்கன்ற மாதிரியான ஒரு பயமுமே இருக்குதுன்னு சொல்லுவேன். கண்டிப்பா தலைவர் படத்துல நெல்சன் திலீப்குமார் ஒரு மொக்கையான ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து டிசப்பாயின்ட் பண்ணி விட்டாருன்னா அகைன் அவர்கிட்ட போறதுக்கு பெரிய ஹீரோஸ் எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணி வச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் ஏப்ரல் கிட்ட ரிலீஸ் ஆக போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க போறாருன்னு சொல்லிட்டு தெரியல. கிளிம்ஸ் வீடியோலயே இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஃபீல் ஆகுது. படத்துல என்னென்ன பண்ணி வைக்க போறாரோ, அண்ட் ஓவரால் நீங்க இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுத்துன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெல்சன் திலீப்குமார் இந்த தடவை நல்லபடியா பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. அனிருத் அவருடைய மியூசிக் இந்த கிளிம்ஸ் வீடியோல என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துன்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துன்னு சொல்லிட்டு அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூ டோஷன். அண்ட் ஃபைனலி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே.